தொடர்ந்து பல உதவி பண்ணிட்டு தான் இருக்காரு. பல எல்லா நடிகர்களும் வந்து பொதுநிலை சேவையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ரசிக மன்றம் மூலமாக எல்லோரும் உதவி பண்ணுறாங்க. நானே வந்து நான் நடிக்க வந்த காலத்துலேருந்து என்னென்ன என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி அவர் வந்து கல்விக்காக உதவி பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம் தானே, வரவேற்கத்தக்க ஒன்று தானே. ஆனால் பலரும் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கேங்க. நான் வந்து 2026 தேர்தலில் எப்படி சந்திக்கணும் நான் திட்டத்தை வகுத்துட்ருக்கேன். ஸோ எல்லோருமே அரசியலுக்கு வரலாம்ல, நான் முதலேருந்தே அதான் சொல்கிறேன். ஒவ்வொரு குடிமகனும் அரசியலுக்கு வருவது அவசியம் நான் சொல்கிறேன். இட்ஸ் டெமோக்ரட் கண்ட்ரி அண்ட் எல்லோரும் வந்து அரசியலுக்கு வரணும். அரசியல் ஞானம் 14 வயசுலேயே வந்து ஸ்கூல்லேயே வந்து பாடத்திட்டத்தில் வந்து அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேணும்னு நினைப்பேன். நான் அல்ல எனக்கு யார் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அது உடல்நலம் தேறி வந்த பிறகு அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. 2026 எலெக்ஷனில் எந்த மாதிரி முன்னெடுப்பு கொண்டு போகும்? அது வந்து 2026 ரொம்ப தூரம் இருக்குது, நாளைக்கு இருக்கமான்னு முதல்ல பார்ப்போம்.